அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன் தம்பி, உங்கள்கிட்ட திதி தேவதை மந்திரம் வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நிறைய நல்லது நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளானா ஒரு 6 இயர்ஸாக ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் ரொம்ப இழுத்துகிட்டே இருந்தது. அது எப்போ எங்கே போகுதுனே தெரியாமல் இருந்தது. அது வந்து திடீர்னு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். பல பேரோட கேள்வி என்னன்னா, இந்த ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா என்னோட லைஃப் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க விழிப்புத்தன்மையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே உண்மையா? அப்ப ஜாதகம் பார்த்தா நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இயங்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்பிரிச்சுவல் பாத்துலயோ அல்லது அவேர்னஸா இருக்கும்போது இந்த கார்மிக் ஸ்ட்ரக்சர் உடையணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இது ரெண்டுமே வந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்தா இருக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நீங்க ஒரு விஷயம் நான் ஓப்பனிங்லேயே சொல்றது என்னன்னா, நிச்சயமாக நீங்க கான்சியஸ்னஸா நீங்க விழிப்புத்தன்மையில இருக்கும்போது இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து ஈஸியா நீங்க வெளியே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த விதியை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இப்போ அதுதான் விதி. இப்போ என்னன்னா, அந்த இடத்துல நீங்க ரோட்ல, அந்த ரோட்ல தான் நீங்க டிராவல் பண்ணி ஆகணும். நீங்க அந்த வண்டியில அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி தான் இறங்கி ஆகணும். இதுதான் விதி. இப்போ நீங்க அவேர்னஸா இருக்கும்போது, நீங்க முழு கவனத்துடன் இருக்கும்போது சைட்ல இருக்கக்கூடிய போர்டை பார்த்துருவீங்க. இங்க வந்து இன்னொரு 300 மீட்டர்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கவனத்துடன் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நீங்க ஏறி இறங்கி விடுவீங்க. இப்ப இதுவே கவனமே இல்லாம நீங்க ஸ்பீடா அடிச்சு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போறீங்க, என்ன ஆகும்? அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது உங்களுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அந்த வண்டிக்கு ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை, உங்களோட லைஃப் நீங்க பொறுமையா, இப்ப வண்டியை நீங்க பொறுமையா ஓட்டிட்டு போறீங்க. இப்ப நீங்க பொறுமையா ஓட்டிட்டு போகும்போது நீங்க கவனமா இல்லைனாலும் என்ன ஆகும்னா, நீங்க பொறுமையா ஏத்தி இறக்குவீங்களே தவிர அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு என்பது கம்மி. இதனாலதான் வந்து நிதானம் பண்ணுன்னு சொல்றதுக்கான காரணம், நிதானமா இரு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் இந்த நிதானம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு நிதானமா இருந்து போனதுனால அந்த ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கல. அப்போ விதிப்படி என்னன்னா, ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கணுன்றது ஒரு விதி. அந்த விதிக்குள்ள நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களோட இங்க கொடுக்கப்பட்ட சுதந்திரம். நீங்கள் அது அவேர்னஸாக இருந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக நீங்கள் கடந்து போயிடலாம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ இன்னைக்கு வெயில் அடிக்கணும்னு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வெயிலில் நீங்கள் வந்து கஷ்டப்பட போறீங்களா, இல்லை அந்த வெயில் இல்லாமல் நீங்கள் இருக்க போறீங்களா அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண போறீங்க. இப்போ வெயிலில் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ காருக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து ஏசி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் நீங்கள் அதை எப்படி அனுபவிச்சிங்கன்னா, ஏசி போட்டு நீங்கள் காருக்குள்ளே இருந்தீங்க. அதே மாதிரி வெயில் இருக்கு, இப்போ அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்கன்னா, செருப்பு போட்டுட்டு அந்த வெயில் தெரியாத மாதிரி நீங்கள் நடந்து போறீங்க. இது எல்லாமே உங்களுக்கான ஒரு ஃப்ரீவில், உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் விஷயமே அமையுது. அப்போ நீங்கள் விழிப்புத்தன்மையில் இருக்கும்போது இப்போ வரக்கூடிய எண்ணங்களால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கார்மிக் ஸ்ட்ரக்சர்னால தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஆல்ரெடி நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி சொல்ல முடியுதுன்னா, உங்களோட கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் உங்களோட ஜாதகம் இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை பார்த்த உடனே இவன் இந்த விஷயத்துல இந்த வயசுல இப்படி அனுபவிப்பான், இந்த விஷயத்துல இந்த வயசுல இவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கான காரணமே, ஆல்ரெடி நீங்க என்னென்ன வினைகள் செஞ்சிருக்கீங்களோ அதோட பிரதிபலிப்பு தான். இப்ப அதை நீங்க கவனத்துடன் கையாளும் போது அது எப்படி உங்களுக்கு ஏற்படுதுன்னு நீங்க கவனிங்க. இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி கொடுக்கும்? இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல போய் நீங்க மாட்டுறீங்க. இப்ப கடன் பிரச்சனையில போய் மாட்ட போறீங்க. இவரு ஜோதிடர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு கடன் பிரச்சனையில மாட்டுவாருங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்லுவாரு. இப்போ அதை நீங்கள் விழிப்புத்தன்மையில இருந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது, இந்த கடன் அவசியமா அப்படின்ற ஒரு கவனத்துடன் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது அதை நீங்கள் விட்டுருவீங்க. இது வேண்டாங்க, இப்போதைக்கு இந்த கார் எடுக்கணுன்ற இப்போ அவசியமே இல்லை, இருக்கக்கூடிய 2-வீலரே எனக்கு போதும், இப்போ இந்த 7-சீட்டர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, இருக்க 5-சீட்டரே போதும், இப்போ கடன் கொடுத்து இவ்வளோ பெரிய வீடு வாங்கணுன்ற அவசியமே கிடையாது, இருக்கிற வீட்டில் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அந்த போதும் என்ற மனம் வந்துடும் உங்களுக்கு அந்த விழிப்புத்தன்மையில் இருக்கும்போது. அதனால தான் ஏன் வந்து மிகப்பெரிய லெவலில் ஆசை இல்லைன்னா பிரச்சனைகளுக்குள்ளே மாட்ட மாட்டாங்கன்னா, எதுலேயும் போய் சிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆசைகள் பெருசு கிடையாது.
அப்ப இந்த கிரகத்தோட அடிப்படையில நீங்க இருக்கிறீங்க, அந்த கிரகத்தோட பிடியில இருக்கிறீங்கன்னா கிரகம் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணத்தை நீங்க போய் செயல்படுத்தும் போது பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறீங்க. இப்ப அந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கவனிச்சு நீங்க கரெக்டான முறையில செயல்படும் போது, அவாரா நீங்க செயல்படும் போது என்ன ஆகும்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த பிரச்சனையிலே போய் நீங்க மாட்ட மாட்டீங்க ஃபர்ஸ்ட். இப்படிதான் அந்த ஜாதகம் என்பது ஃபர்ஸ்ட் செயல்படுது. நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றது முழுக்க 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 அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன்னோட வாழ்க்கையை கையில எடுத்துரு. யார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, அந்த கோள்கள் நம்ம கோள்கள் உங்களோட லைஃபை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னோட வாழ்க்கையை கையில் எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவேர்னஸாக இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும்போது என்னன்னா கோள்கள் உங்களை கையில் எடுத்துக்குது. ஸோ அவேர்னஸ் அப்படின்றதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படி விழிப்புத்தன்மையில் இருக்கிறது, எப்படி கான்சியஸ்னஸாக இருக்கிறது, வாட் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிலாம் சில வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அண்ட் மேலே கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியே நடந்தாலும் அதை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் விஷயமே இங்க ஏற்படுது. ஏன் ஒரு இன்பமற்ற யோகி இருளும் வந்து சொல்லுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கன்னா, வெளி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவருக்கு நடந்தாலும் உள் சூழலே அவர் நன்றாக வச்சுக்கிறாரு, அதனால அவருக்கு பிரச்சனையா தெரியல. இப்போ மழை பெய்யணும்னு இன்னைக்கு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மழை பெய்யும் போது நீங்க கையில கொடை வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இப்படி ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கு, இப்ப நான் கையில கொடை எடுத்துட்டு போறேன் அப்படின்னா மழை பெய்யும் போது நீங்க கொடையை வச்சுட்டு போவீங்க. இப்ப இப்படி இருந்தாலும் நீங்க கவனிக்காம ஓகே நான் ஏதோ செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க கொடை எடுத்துக்கலன்னா யாரோட தப்பு, உங்களோட தப்பு தான். அப்ப நீங்க அவேரா இருக்கும்போது கையில கொடை எடுத்துட்டு போவீங்க, அவேரா இல்ல அப்படின்னா நீங்க கையில கொடை எடுத்துட்டு போக மாட்டீங்க, மழை வரும்போது நீங்க மாட்டிப்பீங்க. சோ சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இதுதான் ஒரு விஷயம். அப்போ ஒரு ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு கவனம் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும், என்னங்க விதியை வந்து மாத்தலான்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கும் நீங்க அதை எப்படி அனுபவிக்க போறீங்க அப்படின்றது ஏற்படுறதுக்கும் இறைவனோட துணை என்பது நிச்சயமாக வேண்டும். அதனாலதான் சரணாகதி அடைஞ்சிருங்க இறைவனை அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த சரணாகதி அப்படின்றத பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாக்கல அப்படின்னா மேலே கார்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ சரணாகதி அடையும் போது ஒரு ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு தர்ம சிந்தனையில இருக்கும்போது, ஒரு ஒரு காரியமும் நீங்க பண்ணும்போது தர்ம காரியங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இறைவனோட அருள் முழுமையாக கிடைக்கும். இறைவனோட அருள் கிடைக்கும் போது உங்களோட லைஃபே அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சித்தர்கள் என்பவர்கள் முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பிந்தை வினையை பிடித்து பிசைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வினையும் சித்தர்களால எடுக்க முடியும், பின்னாடி வரக்கூடிய வினைகளும் சித்தர்களால பிடித்து பிசைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இன்னும் சித்தர் ரேஞ்சுக்கெல்லாம் போல, பட் விழிப்புத்தன்மையில இருக்கும்போது இதெல்லாம் ஈஸியா நம்ம கடந்து போக முடியும். சில விஷயங்கள்ல நீங்களேதான் போய் மாட்டிக்கிறீங்களே தவிர அது உங்களை பின்பற்றுவது கிடையாது. நீங்க இந்த விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தான் புரியுமே தவிர கவனிக்கலாம் அந்த விஷயம் புரியாது. நான் கவனிச்சதுனால சில விஷயங்கள் சொல்றேன், இந்த ஜாதக ரீதியா சில விஷயங்களை படிச்சதுனால நான் சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க அவேர்னஸா இருக்கும்போது சில விஷயங்களை இப்படி கடந்து போக முடியும். நீங்க முழுக்க 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 நான் கர்மா கர்மா கர்மான்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட கவனம் கான்சியஸ்னஸா இருக்காது. உங்களோட கவனம் எப்படி இருக்கும்னா, ஏதோ நான் செயல்படுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். விழிப்புத்தன்மையில இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை கடந்து போக முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.